வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். மேலும் ஜாப் மற்றும் எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் இந்தியன் ஆர்மி. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின வீடியோ தான் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த ட்ரைனிங் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2021 தொடங்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து நடக்குது ட்ரைனிங். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத ஆண்கள், அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள். ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 20-27 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டி அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து 20-27 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 175 இருக்குது. அதில் சிவில் இன்ஜினியரிங், ஸோ அதே மாதிரி ஆர்கிடெக்சர், ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 175 வேகன்சி வந்து டோட்டலாக வேகன்சி வந்து இருக்குது. எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஜுவேட் முடிச்சிருந்தா, அதாவது பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் சொல்லியிருக்காங்க. 14 வேகன்சி வந்து இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th, 12th டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், அப்புறம் அதர் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்தது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் காப்பியை தான் வந்து செல்ஃப் அட்ரஸ்டட் காப்பி அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ட்ரைனிங். ட்ரைனிங் வந்து எவ்வளோ நாள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, 49 weeks வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ட்ரைனிங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ட்ரைனிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா. ப்ரொமோஷன் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்டும் இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது இவங்களுக்கு பே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பே ஸ்கேலையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் கிராண்ட், ஸோ அதனை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அலவன்சஸ், என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அலவன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அலவன்சஸ் வந்து இருக்குது அவைலபிளாக. இந்த அலவன்சஸில் நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், ஸோ அதே மாதிரி ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட், ஜாயின் இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நம்ம லாகின் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கண்டினியூ அண்ட் சேவ் கொடுத்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது ஏதாவது எரர் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணணும். எரர் இருந்தால் அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்ரஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி என்னென்ன வந்து அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து மெரிட் பேஸ், அதே மாதிரி கிரிட்டீரியா வைஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். அந்த ஷார்ட் லிஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு Stage 1, Stage 2 இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் எங்கே நடக்கும், ஸோ அதே மாதிரி எந்த பிளேஸில் நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டாக, நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, November 12, 2020 வரைக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து ஜாயின் பண்ண முடியும். மேலும் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.